ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இது பிளான் ஆஃப் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸோட ஒரு மொபைல் தாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 நான் தான்டா ராஜா அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். அந்தளவுக்கு நல்லா இருக்குமா இந்த மொபைல், அந்தளவுக்கு நல்லா இருக்குதான்றதை நீங்கள் தாங்க முடிவு பண்ணோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தளவுக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேங்க, அதுக்கப்புறம் இந்த மொபைல் நல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.8 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். உங்களுக்கு 6.8 இன்ச்ன்றது ரொம்ப பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். அதாவது நீங்கள் சிங்கிள் ஹேண்டாக இந்த மொபைலை யூஸ் பண்ணுறது கஷ்டங்க, நீங்கள் டபுள் ஹேண்டாக யூஸ் பண்ணுறது தான் இதில் கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தாங்க கொடுத்துருக்காங்க. 90GHz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தந்திருக்காங்க. உங்களுக்கு ஆம்லெட் இல்லாத குறை இது தீக்கிற மாதிரி இருக்குங்க இந்த 90GHz ரிஃப்ரெஷ் ரேட்டு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சுமார் இருந்தவங்க சொல்லி ஆகணும், ஆம்லெட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த மொபைலோட ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB 128GB உங்களுக்கு ஸ்டார்டிங் வேரியண்ட்டாக தந்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் எப்பவுமே ஒரு இனோவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காகனா வருவாங்க, பட் அவங்களோட பில்ட் குவாலிட்டி சரியாக இருக்காது. அதாவது அவங்களோட மொபைலை சரியாக இது பண்ண மாட்டாங்க, பிச்சு பிச்சு நாளாக பிச்சுக்கின்னு வந்துடும். அதனால் ஒரு அவங்ககிட்ட எப்பவுமே ஒரு ட்ராப் இருந்துட்டு தாங்க இருந்துச்சு. பட் அது தீக்கிற மாதிரி இந்த மொபைல் நல்லா லான்ச் ஆகி நல்ல பில் குவாலிட்டி இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்குங்க. இதோட ஸ்டார்டிங் ரெண்டு 8GB 128GB வரைக்கும் தந்திருக்கனால நல்ல விஷயம் தாங்க சொல்லி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டபிள் ஆப்ஷனும் தந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு இதில் 256GB வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெண்டபிள் ஆப்ஷன் தந்திருக்கிறது இன்னும் நல்ல விஷயம் தாங்க சொல்லி ஆகணும். இதில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு பக்காவாக இருக்குந்தாங்க சொல்லி ஆகணும் இந்த மொபைலில். அடுத்ததான் இதோட ப்ராசர். ப்ராசர் தாங்க முக்கியம் ஒரு மொபைலுக்கு. அதேமாரி அந்த ப்ராசர் வச்சு தான் அந்த ப்ரைஸுக்கு இது ஏற்றதான் நம்மளும் செக் பண்ணுவோம். இந்த மொபைலில் அப்படியான ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹீலியோ G90T கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஒரு ப்ராசருங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ G90T கொடுத்துருக்காங்க. பட் ப்ராசரில் ஒரு சின்ன பேக்கப் வாங்குதுங்க இந்த மொபைல். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 12 nanometer பில்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராசரை. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் தாங்க சொல்லி ஆகணும். நீங்கள் 15,000 ரூபாய்க்கு G90T கொடுத்தாலும் அது 20,000 ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு ஆகாதுன்றது தாங்க ஒரு உண்மையான விஷயம். இந்த மாதிரி நிறைய தந்திரங்கள் மொபைல் கம்பெனிஸ் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம அவ்வளோ கண்டுக்கிட்டால் நம்ம ஒரு மொபைல் வாங்க முடியாது. பட் இதில் G90T 12 nanometer பில்ட் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன பேக்கப் தாங்க சொல்லி ஆகணும். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மொபைல் இன்னும் சூப்பராகவே இருக்குந்தாங்க நான் சொல்லுவேன். அடுத்ததான் இதோட ஜிபியூ, அதாவது உங்களுக்கு கிராஃபிக் இது வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலி G76 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லி ஆகணும் இந்த மொபைலில். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10ல ரன் ஆகிட்டு இருக்கு. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஆண்ட்ராய்ட் 10 எல்லா மொபைலும் தந்துட்டாங்க, பட் இன்ஃபினிக்ஸ் அதுக்கு ஒரு ட்ராப் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு தாங்க டிஸ்அட்வான்டேஜாக மாறும். அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரிங்க. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஒரு குட்டான பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. அதாவது 4500mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க டைப் சி போர்ட்டோட. இது நல்ல விஷயம் தாங்க சொல்லணும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. உங்களுக்கு 4500mAh கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்றனால உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதேமாதிரி இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பவர் பட்டனில் பார்த்துங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலாம்னாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகுது. இது கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக தாங்க இருக்குது இந்த மொபைலில். மன்னிக்கவும் நான் தெரியாமல் மொபைல் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை எல்லாம் பிராண்டும் தரதை கொஞ்சம் நிப்பாட்டினா நல்லாயிருக்குங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்கீங்க, அது நல்லாவே பாப்புலராக ஆயிடுச்சு. பட் இந்த சைடு கொடுத்துட்டு நீங்கள் அதை பாப்புலர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக மாறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. பட் நீங்கள் இன் டிஸ்பிளே அண்ட் பின்னாடி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்ததான் இதோட கேமரா. கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கேமராலன்றதாங்க மேஜிக்கே பண்ணிருக்காங்க. இந்த கேமராவுக்கு இதுக்கு 20,000 ரூபா கொடுத்து வாங்கலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க நாங்க சொல்லி ஆனோம். இதோட பேக் கேமரா, அதாவது ரேர் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64MP கேமரா கொடுத்துருக்காங்க. F1.9 அப்பர்ச்சரில் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு செகண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8MP கொடுத்துருக்காங்க F2.3 அப்பர்ச்சரில். இது பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைடு 8MP அல்ட்ரா வைடு கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2MP டெப்த்து சென்சார் கொடுத்துருக்காங்க. இது F2.4 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 2 கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் சென்சார் தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K ஆப்ஷன் இருக்குது. 4K பார்த்தீங்கன்னா 30fps வரைக்கும் எடுத்துக்க முடியும். அண்ட் 1080p பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30fps வரைக்கும் எடுத்துக்க முடியுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. இதில் உங்களுக்கு 48MP கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க.
48 MB கொடுத்துருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தாங்க சொல்லணும். அதாங்க நான் சொல்லியிருந்தேன், இதில் ஒரு மேஜிக்கே பண்ணிருக்காங்க இன்ஃபினிக்ஸ் அப்படின்ட்டு. உங்களுக்கு 48 MB கேமரா கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு 8 MB கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா F2.2 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. ஒரு வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தாங்க சொல்லணும். இந்த மொபைலை கேமரா வரைக்கும் நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. ப்ராசஸரில் ஒரு சின்ன பேக்கப் வாங்கினாலும் உங்களுக்கு கேமரா நல்லா கொடுத்துருக்காங்க, பேட்டரி நல்லா கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம் தாங்க இந்த மொபைலில். இப்போ சொல்லுங்கள், இந்த மொபைல் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுட்டு இந்த 20,000 ரூபாய்க்கு ஓகேவா இல்லை அப்படின்ட்டு? இல்லை, இந்த மொபைல் 20,000 ரூபாய்க்கு தான் லான்ச் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இது 20,000ன்றது 25,000க்குள்ளே இருக்கலாம். பட் 25,000க்குள்ளே இருந்தாலும் இந்த ப்ராசஸர் அண்ட் இந்த கேமரா செட்டப்பே நமக்கு போதுங்க அந்த ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு. பட் இது நல்லாவே கொடுத்துருக்காங்க. 4500 mAh 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருந்ததுனால இந்த மொபைல் நல்லாயிருக்குன்னு தாங்க சொல்லியானோ. இன்ஃபினிக்ஸ் இருந்து ஒரு நல்ல மொபைல் வந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இது 20,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனால் இன்னும் நல்லாவே இருக்குங்க. பட் உங்களுக்கு எந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் செட் ஆகும், இல்லை இன்னும் கம்மி பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் நல்லா தாங்க இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுருங்க. இது மாதிரி டெக்னாலஜியான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.